படம் சூப்பரா இருக்குண்ணா, உண்மையா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகுது, வச்சு செஞ்சுட்டான் உண்மையா. நான் நொந்துட்டு அந்த படத்தை பார்த்து அவ்வளவு நான் வெயிட் பண்ணதுக்கு உண்மையில டிசி செம்ம கம்பேக் ஆனா படம் சூப்பர். நான் ரெண்டுமே சூப்பரா இருந்தா இது அதை கூட நான் சொதப்புறா நினைச்சேன், ஏன்னா டூ எப்பவுமே வேலைக்கு ஆகாதுன்ட்டு. ஆனா இதுல வச்சு ஒரு விஷயம் கூட எதுவுமே இல்லை அவ்வளவு. அதுவும் அந்த எப்படி சொல்றது, நீங்க படத்தை பாருங்க, அது சொன்னா புரிய உண்மையில விசிறு தட்டாம தானுங்க. குவாண்டம் மணி எல்லாம் விட்டுருங்க, குவாண்டம் மணி அது வேற, இது இது வேற, இது அதுல குவாண்டம் மணியை காப்பாத்தின மாதிரி இது சசாம் சூப்பராங்க. சசாம் தான் எல்லாருமே பொதுவா சூப்பரா எல்லா, நான் அதுதானே சொல்லக்கூடாதுன்றேன், எல்லாருமே கரெக்டா எடுத்துருக்காங்க. எப்படி சொல்றது, இந்த எது சொல்றதுக்கே மைனஸே கிடையாது. அஞ்சு பேர் தானே இருக்காங்க இதுல. அந்த குடும் அவன் என்ன காட்டுமோ அது சூப்பரா காட்டான், ஒருத்தர் கூட இதுவே கிடையாது சூப்பரா. சஷாம் நல்ல ஒரு ஸ்டோரி, சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்கு, நல்ல ஒரு ஃபன் ஃபீல்டா வந்துட்டு பாத்துட்டு வரல, நல்ல ஒரு மூவி. ஓவராலா வந்துட்டு நல்ல கிளைமேக்ஸ், நல்ல ஒரு ஃபைட் இருக்கு, நல்ல ஃபைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலா வந்துட்டு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ் சொல்லணும்னா, பாசிட்டிவ் வந்துட்டு சஷாமோட அந்த ஃபேமிலி, என்ன என்னதான் வந்தாலும் ஃபேமிலின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது என்ன வேணா நம்ம சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி இல்லாம எதுவுமே கிடையாது, ஃபேமிலி தான் நம்ம தனியா போறோம்னா ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில என்றைக்குமே. ஸோ ஒன்னா சேர்ந்து போறோம் அப்படின்னா வாழ்க்கையில என்றைக்குமே ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நல்ல காமிக்லாம் நிறைய அனிமேஷன்ஸ்லாம் வருது, இல்ல ஆமா அவதாரம் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு காமிக்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. வாரிசா குடும்பம்னா குறைகள், குடும்பம்னா குறைகள்லாம் இருக்கும் சரியா. இது அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, ஆக்சுவலி இது வந்துட்டு இந்த அவெஞ்சர்ஸ் ரேஞ்சில், அந்த ரேஞ்சில் கொண்டு போகிறாங்க அவெஞ்சர்ஸ் மார்வல்ஸ். ஸோ அந்த மாதிரி டிசி அந்த மாதிரி ரேஞ்சில் கொண்டு போகிறாங்க. நிறைய ட்விஸ்ட்ஸ்லாம் இருக்குது. ஒண்டர் உமன் வராங்க திடீர்னு, எங்கிருந்தோ ஒண்டர் உமன் வராங்க, ஸோ கிளைமேக்ஸில் வராங்க. ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்குது. இதுவுமே தான் உட படம் ஒருத்தாதான் இருக்குது ஜாலியாக. அந்த அதாவது மார்வல்ஸோட ஃபேனுக்கு இந்த டிசி அந்த மாதிரி ஒரு ஃபேனுக்கு அந்த வார்னர் பிக்சர்ஸ்லாம் எடுக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஃபேனுக்கு இது நல்ல ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். அவெஞ்சர்ஸை ஒரே ஒரு வார்த்தையில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ. எனக்கு அவெஞ்சர்ஸும் பிடிக்கும், டிசியும் பிடிக்கும், பார்த்தா ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்சதுனால தான் நான் செகண்ட் பார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டோடவும் செகண்ட் பார்ட் நல்லா தான் இருக்குது. இல்ல பிளாக் ஆடம்லாம் வரலண்ணா, அதுதான் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதனால பிளாக் ஆடம்லாம் வரல. ஒண்டர் உமன் காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கணும், சூப்பரா இருக்கணும் படம், நான் சூப்பரா இருக்கணும். டிசி எல்லாம் இது இப்ப நம்ம ராபர்ட் பேட்டிசனோட அந்த பேட்மேன்ல பார்த்தோம் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் அப்படியே அதிகமா இருக்கணும், செமையா இருந்துச்சுனா. கிளைமேக்ஸ்ல எல்லாம் சூப்பரா இருந்துச்சு கிராபிக்ஸ் எல்லாம், அவன் சூப்பரா, அதான் நான் கிராபிக்ஸ் கிளைமேக்ஸ்ல எல்லாம் சூப்பரா இருக்கணும் ரொம்ப. அதான் ஃபைட் எல்லாம் பண்ணுவோம்லண்ணா, இப்ப தலை தளபதினா அப்படி அடிச்சுப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் படத்தையுமே பாப்பாங்க, காலைல ஒருத்தர் படம் சாயங்காலம் ஒருத்தர் படம், அத மாதிரி பாக்கலாம், ஒன்னும் இல்ல. இல்லன்னா என்ன இருக்கு, நல்லதா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அப்படியே கண்டினியூஷன் எடுத்துட்டு போறாங்க, நல்லா பிளாக் அடம் ஒண்டர் மேன் வராங்க, செம்ம எக்ஸைட் ஆனா. வேற யாரும் இதெல்லாம் வரல, வேற பேட்மேன் எல்லாம் யாரும் உள்ள விஷுவல் செம்மையா இருக்கும், பாக்கலாம் பாக்கலாம்.